தெய்வமே, எம் குலக்கடவுளே குகா, இதான் எம் குலத்தையும் நாட்டு மக்களையும் காத்தருள வேண்டும் இறைவா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற ஐந்து வகைகளை குறிஞ்சங்களை பரிபாலிக்கும் நம்பிராஜன் எனக்கு எல்லா வளத்தையும் கொடுத்திருக்க. மக்கள் இல்லாத வீடு இறைவன் எனக்கு ஏழு ஆண் மக்களை கொடுத்தான். இருந்தும் அடியேனுக்கு ஒரு சிறிய ஆசை, ஒரு பெண் குழந்தை இல்லையே. இருக்கும்ல, இருக்கும்ல. ஆஸ்திக்கு ஆண் குழந்தை இருந்தாலும் ஆஸ்திக்கு பெண் குழந்தை வேண்டும். ஒரு பெண் குழந்தை இருந்தால் நம் அந்திம காலத்திலே சாய்ந்து படுக்கும் பொழுது நம் தலைமைக்கிலே அமர்ந்த அப்பா தண்ணி வேண்டுமா என்று நமக்கு எடுத்துக் கொடுப்பதற்கு ஒரு குழந்தை இல்லையே என்று வேதனை. முருகா, முருகா, முருகா என்ற வணக்கத்திலே முருகிட்டு எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தால் அவளை நல்லபடியாக வளர்த்து தக்க பருவம் அடைந்தவுடனே உனக்காக காடு வெட்டி பிணை விதைத்து அந்த திணைக்கு அவளையே காவலப்படுத்தே வேட்டைக்கு சென்றேன். வெற்றியாடி களைத்திருந்த நேரத்தில் திடீர் ஒரு சத்தம். அழைத்த குரல் என் காதுகளிலே குபா 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 என்று கேட்டது. குபா என்றால் நம் குலக்கடவுள் முருகன் பெயராயிற்றே என்று சத்தம் பார்த்தால் வள்ளிக்கிழங்கு தோன்றிய பள்ளத்திலே அழகான பெண் குழந்தை. அப்பா என் மனையாளரிடம் நன்றி மோக இடத்திலே கொண்டு கொடுத்தேன். அன்று முதல் என் குழந்தையை நான் ஒரு மேலையும் ஒருவரு வண்ணமாக வளர்த்து தக்க பருவம் கொடுத்தார். அவளை திரைக்காவலுக்கு அனுப்ப வேண்டும். முருகா, நீதான் உறுதுமையாக இருந்தையும் குலம் தெளிக்கவில்லை செய்ய வேண்டும். முருகா, எது பிழை செய்தாலும் நான் பிழை ஏதும் செய்தாலும்
காவலுக்கு அனுப்பணுமா? என்ன என்ன இல்ல அல்ல
என்ன நினைக்க மாட்டாங்க. என் வேலத்தை நம்பி பண்ண ஒரு சுயநலக்காரன், தன்னலக்காரன், தன்னுடைய மகன் பள்ளியை வீட்டிலே விட்டுக் கொண்டு மற்றவர்களை காவலுக்கு அனுப்பிவிட்டாரே என்று வேதனமான வார்த்தை பேசி விடுவார்கள். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. உடனடியாக என் மகளை அழைத்துவார். அப்பா காவலுக்கு அனுப்புகிறேன். இருவரும் செல்வோம் போலாம். உள்ளே சென்று வெற்றி வெற்றி